பொன்னமராவதி அருகே தேனூர் கிராமத்தில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் 785 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள தேனூர் கிராமத்தில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சுமார் 785 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டுள்ளனர். இதில் மாடுபிடி வீரர்கள் 3 சுற்றுகளாக களம் கண்டுள்ளனர். மருத்துவ பரிசோதனைக்கு பின்பே மாடுகளும் மாடுபிடி வீரர்களும் போட்டிக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். போட்டி தொடங்கும் முன் ஜல்லிக்கட்டு வீரர்கள் உறுதிமொழியினை எடுத்துக்கொண்டனர். ஜல்லிக்கட்டு தொடங்கும் முன் அருகிலுள்ள ஊர்களைச் சேர்ந்த பொதுமக்கள் மேளதாளங்கள் முழங்க ஜவுளி எடுத்து வரப்பட்டுள்ளனர். முதலில் கோவில் காளை அவிழ்த்து விடப்பட்டது. இதையடுத்து மற்ற காளைகளும் அவிழ்த்து விடப்பட்டது. வெற்றி பெற்ற காளைகள் மற்றும் காளைகளை அடக்கிய வீரர்களுக்கு சைக்கிள், பீரோ, வெள்ளிக்காசு, குக்கர், தங்க காசு, கட்டில், சேர் மற்றும் ரொக்க பரிசுகள் உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டது. ஜல்லிக்கட்டு விழாவிற்கு வருகை தந்த சிறப்பு விருந்தினர்களை தேனூர் ஊராட்சி மன்ற தலைவர் கிரிதரன் அனைவரையும் வரவேற்றார். இதில் சிறப்பு விருந்தினர்களாக தமிழக சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி, திமுக ஒன்றிய கழகச் செயலாளர் அடைக்கலமணி, நகர கழகச் செயலாளர் அழகப்பன் மற்றும் இழுப்பூர் ஆர்டிஓ வட்டாட்சியர் ஜெயபாரதி, அதிமுகவினர் தொழிலதிபர் குமாரசாமி, வடக்கு ஒன்றிய கழகச் செயலாளர் முருகேசன், மாவட்ட மாணவரணி செயலாளர் ஆளவயல் சரவணன் உள்ளிட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகளும் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். மேலும் சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் வீரத்துடன் அடக்கினர். போட்டியை காண பொன்னமராவதியை சுற்றியுள்ள கொன்னைப்பட்டி, கொப்பனாப்பட்டி, ரெட்டியாவட்டி, மூலங்குடி, ஆளவயல், அம்மங்குறிச்சி, காரையூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 5000 மேற்பட்ட பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். பாதுகாப்பு ஏற்பாடுகளை புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிசா பார்த்திபன் அவர்கள் உத்தரவின் பேரில் பொன்னமராவதி காவல் ஆய்வாளர் தனபாலன் உள்ளிட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். மேலும் பொன்னமராவதி தீயணைப்பு துறையினர், தீயணைப்பு நிலைய அலுவலர் சந்தானம் தலைமையிலான தீயணைப்பு படை வீரர்கள் பாதுகாப்பு பணி ஏற்பாடுகள் செய்திருந்தனர்.